சர்வைவர் காட்டுக்குள்ளே நேத்தியே தீபாவளி விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அப்போ இன்னைக்கு டாஸ்க் தான், அதுவும் சாதாரண டாஸ்க்கு கிடையாதுங்க, ரிவார்டு டாஸ்க். ரிவார்டு டாஸ்க்குனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுவரையும் வேடர்கள் காடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அப்போ வந்து அர்ஜுன் அவர்கள் ஆக்ஷன் சொல்லுவார், பண்ணுவாங்க. அங்கே ஏதாவது ஒரு டீம் வந்து ரிவார்டை வின் பண்ணும், அவங்க போய் நல்லா சாப்பிடுவாங்க, காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்போ கொம்பர்கள், கொம்பர்கள்லாம் இனி இண்டிவிஜுவல் கேம் தான் அப்படிங்கிறதுனால இப்போ ரிவார்ட் டாஸ்க் நடக்குதுங்க. எப்படி நடக்குது அப்படின்னா, ரெண்டு ரெண்டு பேராக பிரிக்கிறாங்க, ஒரு பேர் ஒரே ஒருத்தவங்க மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க, வெனேசா, அவங்க இந்த போட்டியில் பங்கெடுக்க முடியல. விஜி விக்ராந்த் ஒரு டீம், நாராயணன் நந்தா ஒரு டீம், லேடி கேஷு அம்ஜித் கான் ஒரு டீம், அதற்கு பிறகு இனிக்கோ ஐஸ்வர்யா ஒரு டீம், சரண் உமாபதி ஒரு டீமாக களத்துக்குள்ளே வராங்கங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாராயணன் எங்கே இருக்காரோ அங்கே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பில்லை, லேடி கேஷ் எங்கே இருக்காங்களோ அந்த அணியும் வெற்றி பெற வாய்ப்பில்லை. அப்போ ரெண்டு அணி ஆரம்பத்திலேயே தோல்வியை தழுவியது தான் நம்ம நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா, அவங்களால அந்த முதல் ரவுண்டியே கிராஸ் பண்ணி போக முடில. ஆனால் சரண் நெருப்பு மாதிரி போகிறாருங்க, நெருப்பு மாதிரி போகிறாரு, போயிட்டு அவர் அந்த இதை அந்த கயிறெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோடனே உமாபதி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஷூட் அவுட் போடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக அம்ஜித்கான் கொஞ்சம் முயற்சி பண்ணி போயிடுறாரு, மூணாவதாக பார்த்தீங்க அவர் போயிடுவார், ஆனால் அதுக்கப்புறம் லேடி கேஷ் எதுவும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம முன்னாடி எதிர்பார்த்தது தான். விஜயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வராங்க, முடியவே இல்லை நாராயணனால் சுத்தமாக முடியல. ஐஸ்வர்யா ரொம்ப பின்தங்கி இருந்துட்டாங்கங்க இந்த டாஸ்கில். அதுதான் அர்ஜுனே கேட்குறாரு, என்ன ஐஸ்வர்யா எப்போதும் டாஸ்க்னால் நல்லா பண்ணுவீங்க, என்னாச்சு உங்களுக்கு? இல்லை சார், போன ட்ரைபல் பஞ்சாயத்தில் என்னுடைய கேப்டன்சி பற்றி பேசுகிறாங்கல்ல, அதில் உண்மை இருக்கும் போல் இருக்குது, எனக்கு பதட்டம் கொஞ்சம் அதிகமாக வந்துடுது, அதனால தான் லாஸ்ட் கேப்டன்சி டாஸ்கில் கூட நானே சேம் கோல்லாம் சேம் சைடு கோலும் அடித்தேன், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பதட்டம் இருக்குது சார், இதை நான் ரியலைஸ் பண்ணால் தான் இனி இண்டிவிஜுவல் கேமில் என்னால் முன்னேற முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த தோல்வியிலேருந்து நான் அதை பாடமாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. குட் அப்படிங்கிறார் அர்ஜுன். இப்போ ரிவார்டை வின் பண்ண சரணன் உமாபதிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. உமாபதி என்ன சொல்கிறாருனா, ஒரு 5-star ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுங்க சார், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி இந்தாங்க 50 காயின் வச்சுங்க, சரி இப்போ ரிவார்டு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணீங்க உங்களுக்கு அப்படின்ன உடனே விஜயை சூஸ் பண்ணுறாங்க. சரண், நீங்களும் ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கலாம், நான் நந்தா நான் கூப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. பார்த்தா என்ன ரிவார்டுனா, மசாஜிங்க, ஏ கிளாஸ் மசாஜ், அதுக்கப்புறம் சூப்பரான நல்ல தண்ணியில் குளியல், பீச் ஹவுஸில் நல்ல பெட்டு போட்டு என்ஜாய் பண்ணுங்கள், போங்க ஸ்பாக்கின்ட்டர், என்ஜாய் பண்ண போயிட்டாங்க அவங்க.